இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் கொலுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸி தான், இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரமாகவே பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே வந்து கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் முந்திரி பாதாம் இது ரெண்டையும் வந்து நான் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணின பிறகு இதுலேயே வந்து ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கணும். இந்த ரவையை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கணும் கலர் மாறுற அளவுக்கு. நம்ம வறுக்க வறுக்கவே வந்து அந்த ரவையுடைய வாசனை வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் பாலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா வந்து பாயில் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடியே வறுத்து வச்சுருந்த ரவையையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நம்ம ரவையை ஆட் பண்ணதையுமே கைவிடாமல் நல்லா கலரணும், இல்லைனா வந்து அது கட்டி செய்கிற வந்து சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரவை வந்து வேக வேக அது வந்து தெரிக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். நல்லா வந்து இந்த பாலில் நல்லா சுண்டி அந்த ரவை வந்து நல்லா கெட்டியாக வர்ற அளவுக்கு அந்த ரவையை வந்து நல்லா வேக வச்சுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பண்ணாலும் சரி, இல்லைனா இப்படியே டைரெக்டாகவே கூட பண்ணினாலும் ஓகே. இதுலேயே கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் வந்து இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ரவையை வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு நான் வந்து கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணின பிறகு ரவையுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து இன்னொரு ரவையில் வந்து பிஸ்தா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக க்ரீன் கலரில் பிஸ்தா ஃப்ளேவர் எசன்ஸ்னு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து நமக்கு கலரோடையே வரும். அப்படி நீங்கள் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் இல்லை ரோஸ் மில்க் ஃப்ளேவர்லாம் கிடைக்காட்டி நீங்கள் டைரெக்டாக ஃபுட் கலர் இல்லைனா கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணின பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம இந்த கொலுக்கட்டையுடைய அச்சில் வச்சு வச்சு எடுக்கணும். இது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு கொலுக்கட்டையினுடைய அச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் கொலுக்கட்டை வந்து நமக்கு கிடச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டான கொலுக்கட்டை கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரியே நம்ம ஆல்டர்னேட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பூரணம் கூட இருந்துச்சு அப்படின்னா பூரணத்தை கூட நம்ம ஸ்டஃபிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்க்கு பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம டபுள் கலர்ஸில் கூட பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி, குட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம். இது நம்ம சாப்பிடும்போது கேசரி சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நல்லா ஒரு பால்கோவா சாப்பிட்ற மாதிரி பாலுடைய ஃப்ளேவர் வந்து அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். நான் வந்து இதில் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணதால் ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் பிஸ்தா ஃப்ளேவரும் எனக்கு கிடைச்சிது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.